ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வமலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி சுவையாக ஜாங்கிரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி கழுவிக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஆயிட்டு இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதே மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்துக்கோங்க. கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளரில் பைப்பிங் பேக் வச்சுட்டு அதில் இந்த மாவை போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அதோட முனையை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜாங்கிரிக்கு தேவையான மாவு ரெடி ஆயிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு கப் சுகர், அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் சரியாக இருக்கும் இதுக்கு. இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பு வந்து ரொம்ப கெட்டியாக ஆகாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். இப்படி சேர்க்கறதுனால கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ ஜாங்கிரி பொரிச்சு எடுத்துடலாம்.
இதே மாதிரி ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரெண்டு ரவுண்டு போட்டுட்டு மேலே இதே மாதிரி சுற்றி சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஜாங்கிரி வெந்துட்டு இதை சுகர் சிரப்பில் 10 நிமிஷம் வச்சா போதும். அடுத்த பேட்ச் போட்டு எடுக்கிற வரைக்கும் சுகர் சிரப்பில் இருந்தால் போதும். இப்போ ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எந்த ஸ்நாக்ஸும் வெளியே வாங்காமல் வீட்டிலே நல்ல சுத்தமாகவும் சுவையாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே செல்வமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.